பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஏழைகிட்ட என்னென்ன விவசாயம் சார்ந்த கால்நடைகளை விற்பனை செய்யறாங்க, அதோட சிற்பங்கள் என்ன, அதை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க. அதுல நீங்க உங்களுடைய பொருளை விற்பனை செய்யறதாக இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுல நீங்க பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க. முதலாவதா வேலூர் மோகன், இவர்கிட்ட ஹெச்அப் கலப்பின மாடு ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 70,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சம் வந்து இந்த மாடு வந்து தினமும் 20 லிட்டர் பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 96 55 89 38 05. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திண்டுக்கல் பிரபு, இவர்கிட்ட காங்கேயி மாடு ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 49,500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து காங்கேயம் கிடாரி பசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி 1% பணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 87 78 91 35 25. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கரூர் சதீஷ், இவர்கிட்ட ஜெர்சி மாடு ஒரு ஜோடி இருக்கான். ஒரு ஜோடியோட விலை 60,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 63 80 32 52 21. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா மதுரை தீபக், இவர்கிட்ட செம்பரி ஆட்டுக்குட்டி 8 ஜோடி இருக்கான். ஒரு ஜோடியோட விலை 6,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 93 61 78 58 20. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா சிற்றப்பள்ளி செல்வ விக்னேஷ், இவர்கிட்ட தலைச்சேரியாடு ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸர் விலை 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சம் வந்து இந்த தலைச்சேரி பார்த்தீங்கன்னா தூய தலைச்சேரி, 6 பல் உடைய தலைச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரோட தொலைபேசி எண் 76 39 66 01 62. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கள்ளக்குறிச்சி விஜய், இவர்கிட்ட சாகிவால் ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 62,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த மாடு வந்து தினமும் 10 லிட்டர் பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடியும் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட தொலைபேசி எண் 93 60 31 72 29. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விருதுநகர் கவிமுருகன், இவர்கிட்ட செம்பரி ஆடு 2 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 90 87 10 58 90. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் சிவானந்தம், இவர்கிட்ட கருங்கோழி குஞ்சுங்க 75 ஜோடி இருக்கான். ஒரு ஜோடியோட விலை 450 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சம் வந்து இது வந்து 70 நாள் குஞ்சுங்களாம் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட குஞ்சுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 90 42 64 64 65. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா சிற்றப்பள்ளி பாலா, இவர்கிட்ட ஆடு 50 ஜோடி இருக்கான். ஒரு ஜோடியோட விலை 10,500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இவர்கிட்ட செம்மறி ஆட்டு குட்டிகள் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைப்பை பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 91 59
34 82 86 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கிருஷ்ணாபள்ளி வீரமணி. இவர்கிட்ட ஜெர்சி மாடு ஒரு பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 45,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களுக்கு ஜெர்சி மாடு இன்னும் 17 நாளில் கண்ணு போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைப்பை பற்றி எதுவும் சொல்லலை. இவரோட தொலைபேசி 97 87 28 06 80 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக சிவகங்கை ஜெயராமன். இவர்கிட்ட கோழி பண்ணை 60 சென்ட் இருக்கான். ஒரு சென்ட்டோட விலை 1 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பு சிலப் செய்து கொள்ளல தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட தொலைபேசி 98 43 91 23 02 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக காஞ்சிபுரம் டெல்லி. இவர்கிட்ட நாட்டுக்கோழி 50 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 250 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சத்தில் வந்து இந்த கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ எடை கொண்ட வரராஜ கோழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவரது தொலைபேசி 96 76 71 37 73 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக தஞ்சாவூர் சக்தி. இவர்கிட்ட நாட்டுக்கோழி 100 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 300 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 89 40 40 44 12 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக திருவண்ணாமலை கஜராஜன். இவர்கிட்ட கெருமாடு 3 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 65,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து கீர் காங்கிரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடியும் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரது தொலைபேசி 94 43 26 33 52 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக நாமக்கல் சரவணகுமார். இவர்கிட்ட காங்கேய மாடு 1 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 60,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கிறது இந்த மாடு வந்து 7 மாத சினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 98 42 94 78 72 வேணும் நினைக்கிறவங்க இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததான் நாமக்கல் தரணி. இவர்கிட்ட ஜெர்சி மாடு 1 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 30 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி சிறப்பு சிறப்பு எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 75 98 22 66 99 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக கரூர் சதீஷ்குமார். இவர்கிட்ட செம்பரியாட்டு கிலா 50 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 9,500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கிறது இது வந்து 8 மாத கிடாய் போட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடியும் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 96 00 66 69 94 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக தென்காசி பாலசுப்ரமணியன். இவர்கிட்ட செம்பரியாட்டு கிலா 30 ஜோடி இருக்கான். ஒரு ஜோடியோட விலை 18,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து சராசரியாக 30 கிலோ ஒவ்வொரு ஆடும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 90 47 01 33 91 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. என்னங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா? பிடிச்சதுதான்
மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலமா இவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பெல்ஸ்னை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.